அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 4 அர்மகதோன் சுத்தம் அத்தியாயம் 7 தலைப்பு ஜாதிகள் ஒன்று கூடுதலும் தேவனுடைய கோபாக்கினியின் மாபெரும் அக்கினிக்காக பூதங்கள் தயாராகுதலும் பக்கம் 513 முதல் 521 வரை. மேலும் கீழும் இருக்கும் எந்திரக்கல்லில் இடையே மனுக்குளம் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். தற்போதுள்ள காரியங்களின் முறைமைகள் தாங்கள் எந்திரக்கற்களின் இடையே இருப்பதை மக்களுக்கு மிக மிக தெளிவாய் எடுத்துக்காட்டி வருகின்றன. ஏதாவது ஒரு வழியில் தடுக்கப்பட்டாலொழிய வெகு நாட்கள் தள்ளி போகாமல் சீக்கிரத்திலேயே அதன் முடிவானது தங்களை மிகவும் பரிதாபமான நேர்மையற்ற அடிமைத்தனத்துக்குள் கொண்டு போவதையும் இவர்கள் உணர்கின்றனர். இப்படிப்பட்டவைகளே உண்மையில் இருக்கின்ற நிலையாகும். மனித சேவை என்பது இயந்திர கற்களுக்கிடையில் மக்களை நசுக்குகின்ற நிலையாகும். தேவை மற்றும் விநியோகத்தின் சட்டமே கீழே நிலையாக இருக்கும் கல்லாகும். இது ஏகாதிபத்தியம், டிரஸ்ட் மற்றும் பொருளாதார கூட்டுறவுகளின் தூண்டுகோல், நெம்புகோல் மற்றும் உருளைகள் ஆகிய ராட்சத வலிமையின் உதவியுடன் ஒருங்கிணைக்கப்பட்ட சுயநலம் என்னும் மேல்கல்லுக்கு நெருங்கி வருகிறது. உலகின் ஜனத்தொகை அதிகரிப்பினாலும் அறிவு பெருக்கத்தினாலும் இன்னும் அதிகமாய் நெருங்கி வர செய்கிறது. இது பெர்லினின் புள்ளி விவரத்துறை கணக்கின்படி 1887 நீராவி எஞ்சின்கள் அதாவது வல்லமையுள்ள அடிமைகள் ஏறக்குறைய 1000 மில்லியன் மக்களுக்கு பதிலாக பணியில் இவ்வுலகம் முழுவதும் இருந்தது. அல்லது உலகின் தொழிலாளிகளின் எண்ணிக்கையை விட 3 மடங்கு அதிகமாக செயல்பட்டது. அப்போதிருந்து மின்சாரம் மற்றும் நீராவி சக்தியை காட்டிலும் 2 மடங்குக்கும் மேலாக இப்போது இருக்கிறது. ஆனாலும் இந்த இயந்திரங்கள் பெரும்பாலும் எல்லா நாகரீகமடைந்த நாடுகளிலும் காணப்பட்டது. இவைகளின் ஜனத்தொகை மொத்தத்தில் 1/5 இருந்தது. இயந்திரக்கல்லின் மற்றும் ஒரு மேற்கல்லின் உந்துகின்ற சக்தியானது மாபெரும் கனத்த பல்சக்கரமாகும். கற்பனை செய்ய முடியாத அழகு செல்வமும் சுயநலத்தோடு கூட பயிற்சி பெற்ற அறிவின் பலமாக இது இருக்கிறது. மக்களை நெருக்கிக் கொண்டிருக்கும் செயலின் முடிவை குறித்து பார்க்கும் போது இங்கிலாந்தில் லண்டனில் வெளிவந்திருக்கும் ஒரு அறிக்கையை நாம் கவனிப்போம். 938,293 பேர் ஏழைகள், 316,834 பேர் அதிக ஏழைகள், 77,610 பேர் எந்த ஆதரவும் இல்லாதவர்கள். ஆக மொத்தம் 1,12,92,737 பேர் உலகின் மிகப்பெரிய நகரத்தின் ஜனத்தொகையில் ஏறக்குறைய 1/3 ஏழ்மையில் வாடுகின்றனர். ஸ்காட்லாந்தின் அதிகாரப்பூர்வமான அறிக்கையின்படி 1/3 குடும்பத்தினர் 1 அறையில் உள்ள வீடுகளில் வசிக்கின்றனர். 1/3 அதிகமானவர்கள் 2 அறை உள்ள வீடுகளிலே வசிக்கின்றனர். நியூயார்க் பட்டணத்தில் 21,000 ஆணும் பெண்ணும் குழந்தைகளும் கடும் குளிரில் அவர்களால் வாடகை செலுத்த இயலாததால் வெளியேற்றப்பட்டனர். மேலும் 1 வருடத்தில் 3,819 குடிமக்கள் அனாதைகளாக கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டனர். ஏனெனில் இவர்கள் மானத்தோடு வாழவோ அல்லது சாகவோ முடியாத நிலை. இதை நினைவில் கொண்டால் ஒவ்வொரு நகரத்திலும் இதே விதமாக அங்குள்ள குடிமக்களின் லட்சக்கணக்கான மக்கள் மடிவதாக புள்ளி விவரங்கள் கூறுவதை பார்க்கலாம். அமெரிக்கன் மேக்சிம் ஆஃப் சிவிக்ஸ் என்கிற பத்திரிகை ஆசிரியர் திரு ஜே ஏ காலின்ஸ் என்பவர் அமெரிக்காவின் புள்ளி விவர கணக்கின்படி அமெரிக்க வீட்டு உரிமையாளர்களின் நலிந்து வரும் நிலை குறித்து ஒரு முறை விவாதித்தார். அதை குறித்து அவர் கூறும் போது அச்சுறுத்துகின்ற ஆபத்தான அறிகுறிகளுக்கும் திடுக்கிட வைக்கும் உண்மைகளுக்கும் நம்மை ஆயத்தமாக்கும்படி கூறுகிறார். கீழ்கண்டவற்றை குறிப்பிடுகிறோம். சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு பெரும்பாலான குடிமக்கள் சொந்த வீடுகளில் வாழ்ந்தனர். அவர்களது வீடுகள் உண்மையில் எந்த நிர்பந்தத்திற்கும் அப்பாற்பட்டவைகளாக இருந்தன. இன்றோ பெரும்பாலானவர்கள் வாடகை வீடுகளில் வசிப்பவர்களாகி விட்டனர். உண்மையில் அடமானத்தில் இருக்கும் ஒரு வீட்டில் இருப்பவரும் வாடகைக்கு இருப்பவரே. இந்த நாட்டின் 84% குடிமக்கள் உண்மையில் வாடகைக்கு இருப்பவர்களாகவே இருக்கின்றனர்.
மேலும் அவர் கூறுகிறதாவது, இந்த திடுக்கிட வைக்கும் விளைவுகள் மிகவும் குறுகிய காலத்திலேயே சம்பவித்து விட்டன. மேற்கு பக்கம் இருக்கும் விஸ்தாரமான காலி இடங்களில் குடியேற அநேகருக்கு இடம் கொடுத்து மிகப்பெரிய தொழில்துறைகளும் வரவேற்கப்படுகின்றன. வேலை வாய்ப்பையும் நல்ல ஊதியத்தையும் அளிக்கவும் செய்கின்றனர். ஆகவே மேற்கு பகுதி முழுவதும் ஆக்கிரமிக்கப்பட்டு அதன் நிலங்கள் எல்லாம் ஏகாதிபத்தியத்திற்குள் இருப்பதின் விளைவு என்ன என்பதை கவனியுங்கள். இதன் ஜனத்தொகை இயற்கை ரீதியாக மட்டுமின்றி குடியேற்றினாலும் ஆயிரம் ஆயிரமாக பெருகுகிறது. அதனுடைய கனிவளங்களும் சுரங்கங்களும் வெளிநாட்டு முதலீட்டு கூட்டுறவுகளால் கட்டுப்படுத்தப்படுகின்றன. போக்குவரத்து முறைமைகள் சில கோடீஸ்வரரது விருப்பத்திற்கு இணங்க கட்டுப்படுத்தப்படுகிறது. பொது நிலங்களே இல்லை என்ற அளவிற்கு ஆக்கிரமிப்பும் உள்நாட்டு நிலங்கள் ஏகாதிபதிகளிடமும் வாணிபம் செய்பவர்களிடமும் அகப்பட்டு தொழிலாளர்களின் கைகளுக்கு எட்டாத தூரத்திற்கு போய்விட்டிருக்கிறது. ஐரோப்பிய புள்ளி விபரத்தோடு இதை ஒப்பிட்டு பார்க்கும் போது திரு இறுதியாக கூறுவதாவது, உலகின் மாபெரும் ஜனநாயக நாட்டின் நிலைமையானது ஐரோப்பாவை காட்டிலும் மிகவும் மோசமாகவே இருக்கிறது. ஆனால் ஆயிரக்கணக்கான அடமான வீடுகள் வாலிபர்களின் சொந்த வீடுகளாய் இருந்தன. ஐரோப்பாவாக இருப்பின் தங்களது பெற்றோரோடு வசிப்பவர் மேலும் குடியிருப்பவர்கள் தவணை முறைகளில் இதனை வாங்குகிறார்கள் என்பதை கருத்தில் கொள்ளாவிடில் திரு காலிஸ் அவர்களது புள்ளி விவரம் தவறானதாகிவிடும். ஆனால் வெளிப்படையான உண்மையானது மிகவும் மோசமாக இருக்கிறது. இப்போதிருக்கும் கடினமான சூழ்நிலையை பார்க்கும் போது அடமான வீடுகள் எதுவும் கடனை தீர்க்க முடியாது. அது பெரிய செல்வந்தரால் மட்டுமே கூடிய காரியமாக இருக்கும். மனித சக்தியும் நேரமும் சில நேரங்களில் எவ்வளவு மலிவாக விற்கப்படுகின்றன என்பதை வெகு சிலரே உண்மையில் புரிந்து கொள்கின்றனர். அப்படி புரிந்து கொண்டவர்களுக்கு இந்த தீமைக்கான விமோச்சனம் என்னவென்று தெரியவில்லை. அதோடு அத்தீமையின் பிடியிலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்வதிலேயே மும்முரமாய் இருந்து விடுகின்றனர். உலகின் மிகப்பெரிய நகரங்கள் எல்லாவற்றிலுமே ஆயிரக்கணக்கான வியர்வை சிந்தும் உழைப்பாளிகள் இருக்கின்றனர். இவர்கள் தென்தேகத்து அடிமைகளை காட்டிலும் தங்கள் வாழ்வின் அடிப்படை தேவைகளுக்காக நீண்ட நேரம் கடுமையாய் உழைப்பவர்களாய் இருக்கின்றனர். பார்ப்பதற்கு சாதாரணமாய் அவர்கள் சுதந்திரமானவர்களைப் போல இருந்தாலும் உண்மையில் அவர்கள் அடிமைகளே. அதுவும் தங்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கு அடிமைகள். விருப்பம் கொள்வதற்கு சுதந்திரம் இருக்கிறது. ஆனால் அதை தங்களுக்காகவோ பிறருக்காகவோ செய்து முடிக்க மிக குறைந்த சுதந்திரமே அவர்களுக்கு உண்டு. இதை குறித்த ஒரு பகுதி பிரஸ்பிட்ரியன் பேனரில் வெளிவந்திருப்பதை இங்கு கூறுகிறோம். வியர்வை சிந்தி உடைக்கும் முறையானது அமெரிக்க மண்ணில் வந்து அதனுடைய சாபத்தோடு கூட சேருவதற்கு அது முன் வெளிநாடுகளில் தான் பிறந்து வளர்ந்தது. இது ஆடை தயாரிப்பு துறையில் மட்டுமே நின்றுவிடவில்லை. ஆனால் இடைத்தரகர் மூலம் செயல்படும் இடங்கள் எல்லாவற்றிலுமே பரவி இருக்கிறது. இடைத்தரகரோ அல்லது கான்ட்ராக்டரோ ஒரு குறிப்பிட்ட விலையில் வியாபாரிகளுக்கு தேவையான பொருட்களை தயாரித்து கொடுக்கும்படி நியமிக்கப்படுகின்றனர். பேரம் பேசும் பொதுமக்களின் பெருங்கூட்டம் வாங்கும் விதத்தில் விநியோகிக்கவும் அதே சமயத்தில் வியாபாரியும் இடைத்தரகரும் அவர்களது லாபத்தை பெறும் விதத்திலும் பொருட்களின் விலையானது மிகவும் குறைவாய் நிர்ணயிக்கப்பட வேண்டும். இதனால் ஏழை தொழிலாளிகளே அவதியுற வேண்டும். இங்கிலாந்தில் பெரும்பாலும் எல்லா வியாபாரமுமே இந்த விதத்தில் தான் செயல்படுத்தப்படுகின்றன. காலணி வியாபாரம், ரோம வியாபாரம், திரைச்சீலை, மேசை மற்றும் படுக்கை விரிப்பு வியாபாரம், பெட்டி வியாபாரம் முதலியன இடைத்தரகரின் கட்டுப்பாட்டுக்கு வந்து விடுகின்றன. ஆனால் மக்களோ பட்டினி கிடக்கும் அளவிற்கு குறைந்த ஊதியத்தால் மிகவும் தாழ்த்தப்பட்டிருக்கின்றனர். ஆனால் நம் நாட்டின் ஆடை தயாரிப்பு வியாபாரத்தை குறித்தே நாங்கள் பேச முற்படுகிறோம். 1886 நியூயார்க்கில் 10 ஸ்வெட்டர் கடைகளே இருந்தன. ஆனால் இப்போதோ நூற்றுக்கணக்கானவைகள் வந்துவிட்டன. சிகாகோ பட்டணத்திலும் மற்ற பட்டணங்களிலும் கூட இது இப்படியாகவே இருக்கின்றது. இவ்வித கடைகள் பெரும்பாலும் யூதருடையவை. நியூயார்க்கிலும் போஸ்டலிலும் தூரத்தில் உள்ள மேற்கத்திய நாட்டு சகோதரர்களை காட்டிலும் சாதகமான சூழ்நிலையில் இருக்கின்றபடியினால் வெளிநாட்டவர்களின் மீது இவர்களது கை ஓங்கி இருக்கிறது. புதிதாக நாட்டுக்குள் வருகின்றவர்கள்
அந்நாட்டு மொழியை பேச முடியாததால் இவர்கள் மீது திணிப்பது வெகு எளிதாக இருக்கின்றது. இவ்வித தொழிலாளிகள் வேலைக்கு எடுக்கப்பட்டு சிறு சிறு கூட்டமாய் மிக குறைந்த காத்தோட்ட வசதியுடைய அறைகளில், சில சமயங்களில் 8 பேர் தங்கக்கூடிய சிறிய அறையில் 20 பேர் அல்லது 30 பேர் அடைக்கப்பட்டு அவர்களது உணவு சமையல் வாழ்வு யாவையும் பார்த்து கொண்டு 18 முதல் 20 மணி நேரம் ஒரு நாளில் கடினமாய் உழைத்து சம்பாதித்து தங்கள் ஜீவனத்தை நடத்த வேண்டி இருக்கிறது. இவ்விதமான வேலைகளுக்கு கொடுக்கப்படும் கூலியானது மனுக்குலத்துக்கே அவமானத்தை கொடுக்கும். வாரத்தில் 2 முதல் 4 டாலர் வரை சம்பாதிக்க மனிதன் அத்தனை கடினமாக உழைக்க வேண்டியிருக்கிறது. கீழ்கண்ட விவரமானது இந்த விஷயத்தை குறித்து ஆராய்ச்சி செய்யும் ஒருவர் கொடுத்தது. பாஸ்மெட்டர் என்கிறவர்கள் தங்களுடைய வியாபாரிகளிடம் பெரும் விலைப்பட்டியலை இவர்களுக்கு கொடுத்திருக்கின்றனர். மேலங்கி தயாரிக்க 0.76 டாலர் முதல் 2.50 டாலர் வரை, வியாபாரிகள் அணியும் அங்கி தயாரிக்க 0.32 டாலர் முதல் 1.50 டாலர் வரை, கால்சட்டைகள் தயாரிக்க 0.25 டாலர்கள் முதல் 0.75 டாலர்கள் வரை, உள்பனியன் 1 டசன் தயாரிக்க 1 டாலர் முதல் 3 டாலர் வரை, அரைக்கால் சட்டை 1 டசன் தயாரிக்க 0.50 டாலர் முதல் 0.75 டாலர்கள் வரை, பருத்தி மேல் சட்டை 1 டசன் தயாரிக்க 0.30 டாலர் முதல் 0.45 டாலர் வரை. இந்த விலையிலிருந்து பெரும் பகுதியானது டாஸ்மெட்டர் கம்பெனியால் தனது லாப விகிதமாய் எடுத்துக் கொள்ளப்படும். அடுத்து போக்குவரத்துக்கான செலவும் கூட எடுக்கப்பட்டுவிடும். இவை யாவுக்காகவும் தொழிலாளியின் உழைப்பே செலவிடப்படுகிறது. ஆனால் ஊதிய விகிதமோ குறைவு. இதை பார்க்கும் போது ஆணும் பெண்ணுமாய் தங்களது வாழ்வின் அத்தியாவசிய தேவைகளை பெற எவ்வளவு கடினமாய் உழைக்க வேண்டி இருக்கிறது என்பதை கற்பனை செய்ய முடிகிறது. அரைக்கால் சட்டை டஜன் 1 தயாரிப்பாளர்களிடமிருந்து பாஸ் கம்பெனி 65 சென்ட்கள் பெறுகின்றன. ஸ்வெட்டருக்கு 35 சென்ட்கள் மட்டும் கிடைக்கின்றது. தயாரிப்பாளர்களுக்கு கோடைக்கால கால் சட்டை தயாரிப்பில் 10 சென்ட் கிடைக்கிறது. இவ்விதம் 6 ஜோடி தயாரிக்க ஏறக்குறைய 18 மணி நேரம் பிடிக்கும். அங்கிகள் தயாரிக்க 15 ஆட்கள் தேவை. ஏனெனில் அதன் ஒவ்வொரு பகுதியையும் தனித்தனி ஆட்கள் தயாரிக்கின்றனர். 1 டஜன் ஜோடி தயாரித்தால் 60 சென்ட் கிடைக்கும். இவை வெகு சில எடுத்துக்காட்டுக்களை. தையல் அல்லது ஆடை தயாரிப்பு தெரிந்த எந்த பெண்ணுமே இதில் செலவிடப்படும் உழைப்பின் அளவையும் அறிந்திருக்கிறாள். ஆனால் எல்லாவற்றிற்கும் தகுந்த தண்டனை உண்டு. சில நேரங்களில் தவறு செய்தவர்களோடு கூட சேர்ந்து அப்பாவிகளும் அவதிபட வேண்டியிருக்கிறது. இதில் ஆடைகள் மிகவும் சுகாதாரமற்ற சூழ்நிலையில் தயாரிக்கப்படுகின்றன. சில நேரங்களில் மனித சஞ்சாரத்துக்கே தகுதியற்றதொரு இடங்களில் இவை தயாரிக்கப்படுகின்றன. இவ்விடங்கள் வியாதி நிறைந்த கிருமிகள் நாற்றத்துடன் இருக்கும். இந்த வருடம் சிக்காகோவில் இது போன்றதொரு கடையில் 4 பேர் அங்கி தயாரிப்பில் இருந்ததை ஒரு பார்வையாளர் பார்த்தார். அந்த 4 பேருமே உடலில் சிவப்பு தழும்புகளை உண்டாக்கும் கடும் காய்ச்சலுடன் வேலை செய்து கொண்டிருந்தனர். மற்றொரு இடத்தில் இதே வியாதியால் ஒரு குழந்தை மரித்து கிடந்தது. தொழிலாளிகளோ அதை தாண்டியே நடந்து செல்கின்றனர். அந்த தொற்று வியாதி மிக விரைவாய் பரவி கொண்டிருந்தது. ஐயோ, பொன் அத்தனை மதிப்புள்ளதாய் இருக்கிறது, ஆனால் மாம்சமும் ரத்தமும் எவ்வளவு மலிவாகி போனது. பரிமாணத்திற்குரிய ஏழைகளின் எண்ணிக்கை அதிவேகமாய் கூடிக்கொண்டே வருகிறது. மேலே காண்பிக்கப்பட்டதை போல் தொழில் போட்டியானது மனுகுலத்தினை குழிக்குள் மொத்தமாய் தள்ளுகிறது. இதில் நிலத்தரகரும் இயந்திர உரிமையாளர்களும் விதிவிலக்காகி விடுகின்றனர். இதே நிலைமை நீடிக்குமாயின் இவர்களது சொத்துக்களும் அதிகாரமும் அதிகமாகி கோடீஸ்வரர்களும் கூட இவர்களை ஏறிட்டு பார்க்கும் அளவிற்கு மாறிவிடும். இவ்விதமான நிலைமையானது என்றுமே தொடரும் என்பது சாத்தியமில்லை. இயற்கை நேரியான காரணமும் விளைவும் கூட அதற்குரிய தேவ தண்டனையை கொண்டு வரும். இப்படிப்பட்ட சூழ்நிலையை தேவ நீதியால் உருவாக்கப்பட்ட சட்டம் கூட என்றுமே அனுமதித்துவிடும் என்று எதிர்பார்க்க முடியாது. தேவன் கிறிஸ்துவின் மூலமாக நம்மை மீட்டு நமது மனுக்குலத்தின் தகுதியற்ற நிலைமையில் நம்மை ஆதரிக்கின்றார். மேலும் சுயநலம் மற்றும் தீமையின்
பரவலான அதிகாரத்திலிருந்து மனுக்குளம் விடுவிக்கப்படும் காலம் சமீபமாய் இருக்கிறது. ரோமர் 8:19-23. இதனை தொடர்ந்து வரும் பகுதிகளை 520 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.